வணக்கம் மக்களே, கிரிப்ஸ்க்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. சரித்திர பக்கங்கள், இன்றைய நாளுக்காக கையில் வைத்திருக்கும் வரலாற்று நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. அக்டோபர் 11, 1138, சிரியா அலேப்போ நகரில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 200,000 பேர் வரை உயிரிழந்தனர். 1142, சீனாவில் சின் வம்சத்திற்கும் சொங் வம்சத்திற்கும் இடையில் அமைதி உடன்பாடு ஏற்பட்டது. 1531, சுவிட்சர்லாந்தில் உரோம கத்தலிக்க பிரிவுகளுடன் ஏற்பட்ட போரில் உல்ட்ரிக் ஸ்விங்லி கொல்லப்பட்டார். 1582, கிரிகோரியின் நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து இத்தாலி, போலந்து, போர்த்துகல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் புதிய நாட்காட்டியில் இவ்வாண்டின் இந்நாள் இடம்பெறவில்லை. 1634, டென்மார்க் மற்றும் செருமனியில் இடம்பெற்ற பெரும் வெள்ளத்தினால் 15,000 பேர் வரை உயிரிழந்தனர். 1649, 10 நாள் முற்றுகையின் பின்னர் ஆலிவர் கிராம்வெல்லின் ஆங்கிலேய படைகள் வெக்ஸ்போர்ட் நகரை தாக்கியதில் 2,000 அயர்லாந்து கூட்டமைப்பு படையினரும் 1,500 பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். 1727, இரண்டாம் ஜார்ஜ் பெரிய பிரித்தானியாவின் மன்னராக முடிசூடினார். 1797, பிரெஞ்சு புரட்சி போர்கள். கேம்பர்டவுன் சமரில் நெதர்லாந்து கடற்படையுடன் நடந்த மோதலில் அரச கடற்படை வெற்றியடைந்தது. 1811, முதலாவது நீராவி படகு கப்பல் சேவை ஜூலியானா நியூயார்க்கிற்கும் நியூஜெர்சி ஓபோக்கி நகருக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டது. 1852, ஆஸ்திரேலியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகம் சிட்னி பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1865, ஜமைக்காவில் 100க்கும் அதிகமான கருப்பின மக்கள் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தன. இது அன்றைய பிரித்தானிய அரசால் நசுக்கப்பட்டதில் 400க்கும் அதிகமான கருப்பினத்தவர்கள் கொல்லப்பட்டனர். 1899, இரண்டாம் பூவர் போர் ஆரம்பம். தென்னாப்பிரிக்காவில் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் டிரான்ஸ்வால் ஆரஞ்சு ராஜ்யத்தின் பூவர்களுக்கும் இடையே போர் ஆரம்பமானது. 1918, புவார்ட்டோ ரிக்கோவில் 7.1 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 1941, மேக்டோனியத் தேசிய விடுதலை போர் ஆரம்பமானது. 1944, துவா மக்கள் குடியரசு சோவியத் ஒன்றியத்துடன் இணைந்தது. 1954, வட வியட்நாமை வியட்மின் படைகள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன. 1958, நாசாவின் முதலாவது விண்கலம் பயணியர் 1 சந்திரனை நோக்கி ஏவப்பட்டது. இது சந்திரனை அடையாமலே மீண்டும் 2 நாட்களில் பூமியில் விழுந்து எரிந்தது. 1962, இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம். திருத்தந்தை 23 யோவான் 92 ஆண்டுகளுக்கு பின்னர் கத்தோலிக்க திருச்சபையின் முதலாவது கிறித்துவ பொதுச்சங்கத்தை ஆரம்பித்து வைத்தார். 1968, நாசா முதற் தடவையாக 3 விண்வெளி வீரர்களை அப்போலோ 7 விண்கலத்துக்கு விண்ணில் அனுப்பியது. 1984, உருசியாவின் ஓம்ஸ்க் நகரில் யூரோஃப்ளோட் விமானம் ஒன்று விழுந்ததில் 178 பேர் உயிரிழந்தனர். 1984, சேலஞ்சர் விண்ணோட்டத்தில் சென்ற கேத்ரின் சல்லிவன் விண்ணில் நடந்த முதலாவது அமெரிக்க பெண் என்ற பெருமையை பெற்றார். 1986, பனிப்போர். அமெரிக்க தலைவர் ரானல்ட் ரேகன், சோவியத் தலைவர் மிக்கைல் கோர்பச்சோ இருவரும் ஐரோப்பாவில் நடுத்தர ஏவுகணைகளை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தம் தொடர்பாக ஐஸ்லாந்து ரெய்கியவிக் நகரில் சந்தித்தனர். 1987, விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்திய அமைதிப்படை பவான் நடவடிக்கை என்ற பெயரில் போரை ஆரம்பித்தது. 2000, டிஸ்கவரி விண்ணோட்டம் நாசாவின் 100வது விண்ணோட்ட திட்டமாக ஏவப்பட்டது. 2002, பின்லாந்தில் கடை தொகுதி ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 7 பேர் கொல்லப்பட்டனர். 2006, ஈழப்போர். முகமாலையில் இடம்பெற்ற சமரில் 129 இராணுவத்தினரும் 22 விடுதலை புலிகளும் கொல்லப்பட்டனர். 300 இராணுவத்தினர் படுகாயமடைந்தனர். 2013, சிசிலி நீரணையில் அகதிகளை ஏற்றிச் சென்ற கப்பல் கவிழ்ந்ததில் 34 பேர் உயிரிழந்தனர். நன்றி மக்களே, மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் நாளை சந்திப்போம்.